படம். மாமன்னன் படம் பாத்துட்டீங்களா? உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு அவர்த்த பேசுறீங்க? மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நீதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்துல உதயநா காமிச்சிருக்காங்க. அதே போல பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் பெண்கள் வந்து ஆளுமையில இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நீதி தானே. அதாவது மாமன்னன் திரைப்படம் உதயநிதியின் அரசியலுக்கு உதவும், சமூகத்தின் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தும் உதவாது. சினிமா வந்து சமூகத்தை திருத்தி விட முடியும் என்றால் யாரும் வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து கோடிக்கணக்கில் செலவழித்து மக்களை திரட்டி இவ்வளோ பெரிய மாநாடுகள் நடத்த வேண்டியது கிடையாது. நாங்கள் செலவழிக்கிறதுக்கு படம் எடுத்தால் யார் வேணாலும் வரமாங்கல்ல. ஏன் எங்களுக்கு எதுகை முனையில் வசனம் எழுத தெரியாதா? உதயநிதியை போல உதயநிதியோட அறிவான அழகான திறமையான இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இல்லையா? அவர்களை வைத்து சமூக நீதி கருத்துக்களை ஒரு படம் எடுத்துட மாட்டோமா? படம் எடுத்து சமூகத்தை திருத்தி விட முடியும்னா திமுக இதுக்கு ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு குறியீடு வைப்பது என்பது எதற்காக? சமூக மாற்றம் என்பது நாளைக்கு காலையில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த 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 எந்த சமூகம் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார்களோ அந்த சமூகத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த சமூகத்தில் வந்து கூப்பிட்டு அவரை முதலமைச்சராக்கி விட்டு அதே சமூகத்தை கூப்பிட்டு 10 பேர் அமைச்சராக்கி விட்டால் சமூக நீதி மாறிவிடும். மாறி இருக்கிறது எங்க? உன் குடும்பத்திலே மாறி இருக்குது. உங்கள் குடும்பத்திலேயே ஒடுக்கப்பட்ட வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கான சமூக பின்புலனை கொண்டு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இன்னைக்கு இப்போ ஒரு அதிகாரத்திற்கு வந்த பிறகு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் வந்து அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் நீங்கள் வந்து செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிற நடிக்கக்கூடிய இடத்தில் இல்லை. நிஜத்தில் தான் நடிக்கிறீர்கள் என்ற படத்தில் தான் நடிக்கிறீங்கன்னா நிஜத்திலையும் நடித்து ஏமாத்தாதீங்க. சினிமாவில் நடிக்காதீர்கள், அரிதாரம் பூசாதீர்கள், அதிகாரத்தை பகிர்ந்தளியுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்கள் அப்பா எப்படி ஆசிய பணக்காரரானாரோ நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய வந்து 60-70 லட்சம் ரூபாய்க்கு இயக்குநருக்கு பரிசு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்தீர்களோ அதை போல சமூக வளர்ச்சி என்பது நீங்கள் உங்கள் அதிகாரத்தை கொடுத்து தான் வளர்ந்துடும். நீங்கள் தான் போதுமான அளவுக்கு சாப்பிட்டீங்கல்ல, நீங்கள் கொஞ்ச நாள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். நீங்கள் போய் வந்து பேச வேண்டியதெல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து எப்பா முடிஞ்சு நம்ம வந்து போதுமான அளவுக்கு பண்ணிட்டோம், நமக்கு என்ன ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறோம், நம்மளே என்னென்னா கூட நம்ம சொத்தை எண்ண முடியாது, நாம் இப்போ போகிற போக்கில் படம் எடுக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட காசு இருக்குது, நம்ம நீ ஒதுங்கிக்கலாம், நாம் வந்து சமூக நீதி காவலர்கள், நாம் வந்து சமூக நீதியை காப்பாற்றணும்னு தான் சொன்னோம். ஓகே, கொஞ்சமாவது நம்மளுடைய பிறப்புக்கு நம்மளுடைய தாத்தாவுடைய சமூக நீதி ஆவி கூட நம்மளை மன்னிக்காது. நம்ம பாவி ஆகக்கூடாதுப்பா. நம்ம இனிமேல் வந்து நாம் வந்து இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன் பண்ணி எவ்வளவு இதாக இருக்குன்னு, நாம் வந்து ஒரு பெரிய பண்ணி பண்ண வச்சு ஓகே பெரிய பண்ணி பண்ண வச்சு கழுத பண்ண வச்சு உலகத்தார்களால் ஒடுக்கப்படுகிற ஒதுக்கப்படுகிற மிருகங்களை எல்லாத்துக்கும் பண்ணை வச்சு மிருகங்களிடம் சமூக நீதி பேசுவோம். மனிதர்களுக்கு நம்ம இந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிச்சுட்டு மனிதர்களிடம் இப்படி சமூக நீதி, மிருகத்திடம் அப்படி சமூக நீதி என்று நாம் உயர்ம நேயர்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் சமூக நீதி பேசக்கூடிய சமூக நீதி காவலர்களாக நாம் பரிணமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம் இந்த இடத்துல இருந்தே சமூக நீதி தளத்தில் பரிணமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம் இனிமேல் சமூக நீதி பேச வேண்டியது பன்னிகளிடத்திலும் கழுதைகளிடத்திலும் நாய்களிடத்திலும் தான். நாம் இனிமேல் நாயே நாயே நீ பன்னியை வந்து ஒடுக்கக்கூடாது, பன்னியே பன்னியே நீ வந்து இன்னும் சேர்லேயே இருக்கக்கூடாது, நீ நல்ல தண்ணியை நோக்கி வரணும் அப்படின்னு இப்படி சமூக நீதி பேசுவோம்ப்பான்னு நீங்கள் வந்து மூவ் ஆகணும், நீங்கள் அப்லிஃப்ட் ஆகணும். சமூக தளத்தில் நீங்கள் பரிணமிக்கணும்னு உங்கள் அப்பாட்ட அறிவுரை சொல்லுங்கள். சமூகத்தை அதன் போக்கில் விட்டாலே உருப்பட்டும். நீங்கள் நீங்கள் வராமல் இருந்தாலே இந்த சமூகம் உருப்பட்டும். இனிமேல் வந்து இப்போ நம்ம வந்து அப்போ அண்ணன் திருமாவளவன்ட்டையும் ஒரு அறிவுரை சொல்லணும், ஒரு போய் அண்ணன் திருமாவளவனும் இதை செய்யணும்.